السلام عليكم ورحمة الله وبركاته தமிழகத்து தமிழகத்துக்காரிகளை உலகறிய செய்யும் உன்னத முயற்சியில் மாபெரும் ஒரு கராச்சு போட்டி வரும் செப்டம்பர் 13-14 அன்று திருச்சி மதரசுத்துல் ஹசனேன் ஃபி ஜாமியா யாசின் அரபு கல்லூரியில் நடைபெற இருக்கின்றது. முதல் பரிசு 100,000, இரண்டாம் பரிசு 75,000, மூன்றாம் பரிசு 50,000, 7 பேருக்கு தலா 10,000, 20 பேருக்கு தலா 1,000 ரொக்க பரிசுகள் வழங்கப்படுகின்றது. தங்களின் இனிமையான குரலில் குர்ஆன் ஷெரீஃபை அழகாய் ஓதிட அன்போடு அழைக்கின்றோம். மேலும் விவரங்களுக்கு 9443936921 9841111367 9543432070 9943786269 என்ற எண்ணை தாங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உஹது மலை அளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை போக்கி செல்வத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான துஆவை பற்றி தான் நாம் நம் ஹுப்பு ரசூல் டிவியில் இன்றைய பதிவிலே பார்க்கப் போகிறோம். கடன் சுமையை நீக்குவதற்கு நம் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இமாம்களும் இறைநேச செல்வர்களும் பல்வேறு வகையான துஆக்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். கடன் நீங்க நாம் ஓத வேண்டிய துஆவில் நம்மில் அதிகமானவர்களுக்கு நிச்சயம் ஒரு துஆ தெரிந்திருக்கும். அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருமுறை கவலையான முகத்துடன் இருந்ததை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். அபு உமாமா, ஏன் தொழுகை இல்லாத நேரத்தில் நீங்கள் பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதாக மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்க, அதற்கு அவர்கள், யா ரசூலுல்லாஹ், கவலையும் கடன்களும் என்னை பள்ளிவாசலிலேயே உட்கார வைத்து விட்டது என்பதாக அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபு உமாமா, உங்களுக்கு சில வாக்கியங்களை நான் கற்றுத்தரவா? அதை நீங்கள் அதிகம் ஓதி வந்தால் உங்கள் கடன்களையும் உங்கள் கவலைகளையும் அல்லாஹ் போக்கிவிடுவான். அந்த துஆவை நீங்கள் காலையிலும் மாலையிலும் ஓதுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு அந்த துஆவை அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுத்தந்தார்கள். اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال இந்த துஆ நம்மில் அநேகமானவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் இந்த துஆ அல்லாமல் இன்னும் அதிகமான துஆக்கள் நம் கடன்களை நீக்கும் துஆவாக இருக்கின்றது. அதில் ஒரு துஆவை இதுவரை நாம் ஓதியிருக்க மாட்டோம். அந்த அற்புதமான துஆவின் சிறப்புகளை பற்றி சஹாபாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை முதலில் நாம் பார்ப்போம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், என் தந்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருச்சபைகளில் இருந்து திரும்பி எங்கள் வீட்டிற்கு வருகை தந்தார்கள். அப்பொழுது என் தந்தை சொன்னார்கள், ஆயிஷா, இன்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு அழகான துஆவை கற்றுத்தந்தார்கள். அந்த துஆவை நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு அந்த துஆவை கற்றுக் கொடுப்பவர்களாக இருந்தார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த துஆவை உங்களில் ஒருவர் ஓதி வந்தால் உஹது மலை அளவு தங்கத்தினால் கடன் இருந்தாலும் இந்த துஆவை ஓதுவதின் காரணமாக அல்லாஹ் அவரின் கடனை நிறைவேற்றி விடுகின்றான் என்பதாக மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்கள் மகளாருக்கு கூறினார்கள். இந்த துஆவை ஓதியதால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பலன் அடைந்து கொண்டார்கள் என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம். என் மீது கடன்கள் இருந்தன, இந்த துஆவை நான் அதிகமாக ஓதி வந்தேன், என்னை விட்டும் அந்த கடனை அல்லாஹ் போக்கிவிட்டான் என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இந்த துஆவை ஓதியதால் அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன பலன் அடைந்து கொண்டார்கள் என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம். நான் என் சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் 3 வெள்ளியும் 7 தங்க காசும் கடனாக நான் வாங்கியிருந்தேன். இந்த கடனினால் என் சகோதரியின் முகத்தை பார்க்க எனக்கு ரொம்பவும் வெட்கமாக இருந்தது. எங்கள் தந்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒரு அழகான துஆவை கற்று எங்களுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த துஆவை நான் அதிகம் ஓதி வந்தேன். அந்த துஆவினால் என் சகோதரியின் கடனை முழுமையாக நான் அடைத்தது மட்டுமல்லாமல் 30 பவுன் தங்கச்சங்கிலியை என் சகோதரர் மகளுக்கு நான் செய்து போடும் அளவிற்கு பண செழிப்பு எனக்கு ஏற்பட்டது என்பதாக அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாக பைஹகி என்ற நூலிலும் ஹசாயிசுல் குபரா என்ற நூலிலும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றுள்ளது. காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எவர் ஒருவர் இந்த துஆவை ஓதி வருகிறாரோ அவரின் கடனை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பது மட்டுமல்லாமல்
எதிரியை விட்டும் அவரை அல்லாஹ் காப்பாற்றுகின்றான். இந்த துஆவை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தௌராத் வேதத்திலே சொல்லி தந்திருக்கின்றான் என்பதாக கஅபுல் அஹ்பார் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இவ்வளவு அற்புதம் வாய்ந்த அழகான அந்த துஆவை நாமும் நம்முடைய வாழ்நாளில் அதிகமாக ஓதி வந்தால் நம் கடன்களை இன்னும் உஹது மலை அளவு அதிகமாக இருக்கக்கூடிய கடன் இருந்தாலும் அந்த கடனை அல்லாஹ் போக்குகின்றான். அந்த துஆவை இப்பொழுது நாம் பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஃபாரிஜல் ஹம்மி வகாஷிஃபல் கம்மி مجيب دعوة المضطرين رحمن الدنيا والآخرة فرحمهما أنت ترحمني فارحمني برحمة تغنيني بها عن رحمة من سواك. இந்த துஆவை தினமும் நாம் ஓதி வந்தால் அல்லாஹ்வின் நாட்டத்தால் நம் கடன்கள் அனைத்தும் அல்லாஹ்வினால் நிறைவேற்றி தரப்பட்டு நம்முடைய செல்வங்கள் இன்ஷா அல்லாஹ் உயரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.